ஸோ ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரோ நம்மளுக்கு வந்துட்டு நீ காலங்காத்தால ஒரு கால் பேக் வெண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கால் பேக் வெண்ட்டை எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறது கேட்குறீங்களா? ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது நண்பா. ஸோ அந்த ரெண்டு வழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அந்த வீடியோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்த்துட்டு போயிடுவோம். நான் போன வீடியோவில் இல்லை, ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம பெட்டுக்கெல்லாம் பேர் சூட்டுமெல்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுடைய பேரெலாம் கிளை கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே ஏதாச்சும் கவிதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பேரும் வச்சு விட்டுறேன் பெட்டுக்குன்னு இருந்தேன். ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் ரெண்டு பெட்டுக்கு பேர் வச்சு விட்டாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் பேரை. ஸோ அதாவது ஒரு பெட்டுக்கு வச்சாச்சு, இப்போ ரெண்டாவது பெட்டுக்கு வச்சுட்டேன். அந்த அது என்ன பேர் வச்சிருக்கேன்றதை இந்த வீடியோவில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 72 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என் பேர் எங்கே ப்ரோன்ட்டு. ஸோ 72 பெட்டே இல்லை ஃப்ரீ ஃபயரில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக ஒரு மூணு பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மூணு பேர்லேருந்து ரேண்டமாக எதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன பெட்டு வேண்டிய சப்ஸ்கிரைபர் ராஜன் பேர் வச்சுருந்தேன், ஏன்னா ராஜன்றவரை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்துட்டு என்ன பெட்டு கேட்கலாம் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைபர் ராஜன் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நிறைய பெட்டு, இன்னுமே நிறைய பெட்டு இருக்குது, இன்னும் ஒரு நாலஞ்சு பெட்டுக்கிட்ட பேர் கம்மியாக இருக்குது. ஸோ உங்கள் பேர் ஏதாச்சும் வைக்கணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் இந்த வாட்டி கூட வைப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பெட்டுக்கே பேர் வச்செல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ யார் அது அப்படிங்கிறீங்க, நான் சிம் பங்க் சிஎம் பங்க்னு நினைக்கிறேன், சிஎம் பங்க் தான். ஸோ அவருடைய பேர் தான் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ போன போன சப்ஸ்கிரைபருக்கு வச்சுமே சப்ஸ்கிரைபர் ராஜினிக்கலாம் பார்த்தேன், சப்ஸ்கிரைபர் சிஎம் பங்க்னு வைக்கலாம் பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா இடம் பற்றாக்குறை ஏற்பட்டனால வெறும் சிஎம் பங்க்குன்னு வச்சு விட்டாச்சு. ஸோ ரைட்டு நண்பர்களே, ஸோ நம்ம பேர் சுட்டு விழா மிக விமர்சையாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு இந்த பெட்டு வச்சுட்டு தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அடுத்த பெட்டுக்கு பேர் இருக்கிற வரைக்கும் இந்த பெட்டு வச்சு நான் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் பெட்டுக்கு பேரை வச்சு உங்கள் பேர் என் பெட்டுக்கு வைக்கிறதா கூட கிளக்க பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கால் பேக் இவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணால் பார்த்துருவோமா நண்பர்களே. கால் பேக் இவெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியான ட்ரிக் இது தான் நண்பர்களே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன், அந்த இன்ஸ்டா ஐடிக்குள்ளே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் பயோவில் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஃபயர் என்னமோ சம்திங் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. ஸோ கீழே போனீங்கன்னா அங்கே கீழே பச்சைக்கலாம் அக்செப்ட்னு இருக்கும். ஸோ அந்த அக்செப்டை கொடுத்துட்ருங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஐடியை போட்டுருங்க நண்பர்களே. ஸோ அந்த ஐடியை போட்டுட்டு பக்கத்தில் ரீஜியன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜியனில் இந்தியா கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கால் பேக் இவெண்ட் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா ரிவார்ட்ஸும் தந்துடும். கேட்குறதுக்கு தமாசாக இருக்கலாம், எப்படி ப்ரோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு போட்டால் கிடச்சிருமானு. ஸோ இது வந்துட்டு நான் ரெண்டு வாட்டி நான் ட்ரை பண்ணி ரெண்டு வாட்டி எல்லா ரிவார்ட்ஸுமே எடுத்துட்டேன். இது நான் மட்டும் இல்லை, பல யூடியூபர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, பல பேர் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் அந்த லிங்கை தொட்டு உள்ளே போயிட்டு உங்களோட ஐடியாவும் ரீஜியனும் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட் தான் மக்களே. ஒரு வேளை இதை போட்டுமே உங்களுக்கு வரல, எனக்கு என்ன ப்ரோ நான் போட்டு அஞ்சு நாள் வச்சுன்னு வரலன்னா நீங்கள் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு நானே உங்கள்கிட்ட நான் ஒரு 10 ஐடியா போட்டு உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ட்ரிக் நண்பர்களே. ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ இந்த லிங்க் வந்துட்டு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு டேரெக்டாக வீடியோவில் கொடுத்தோம்னா ஸ்ட்ரைக் கொடுத்துட்றோம் வீடியோவை. ஸோ இது ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் நீங்களும் ஃப்யூச்சரில் யூடியூப் தொடங்குற மாதிரி யூடியூப் சேனல் தொடங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது கண்டமணிக்கு லிங்க்லாம் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறாதீங்க. ஸோ அவன் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்து விட்ருவான் நம்ம யூடியூப்காரன். ஸோ அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் லிங்க், இந்த ட்விட்டர் லிங்க், அந்த மாதிரி அஃபிஷியல் லிங்க்ஸ் மட்டும் தான் நம்ம கீழே கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு லிங்க்ஸ் எல்லாம் நம்ம கீழே கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் கொடுக்கல. நீங்கள் இது வந்துட்டு இந்த லிங்க் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் கிட்டே நம்மளுடைய இன்ஸ்டா பயோவில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த வீடியோ 8 நாள் கழிச்சு வந்து பாரு ப்ரோ என்ன ப்ரோ லிங்கே இல்லையே ப்ரோ அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ 5 நாளைக்குள்ளே போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே மேலே வந்துட்டு பயோவில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை தொட்டு நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வேண்டிய. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் நேச்சுரலாகவே பண்ணிக்கிறேன், எனக்கு எப்படி பண்ணணும் தெரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா, அதுவுமே ஒரு வேலை இருக்குது. ஸோ அதுவுமே எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கால் பேக் இவெண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க, ஓகேவா? ஸோ கால் பேக் இவெண்ட்டு எந்த கால் பேக் இவெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் சரியில்லை, எந்த கால் பேக் இவெண்ட் எந்த மாதம் எப்போ வந்தாலுமே இந்த ரெண்டு ட்ரிக்கும் வேலை செய்யும். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு 12 வச்சுருந்தாங்க மக்களை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, இப்போல்லாம் தரமாட்டான இடம் என்னடா நடக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கேன். பட் அதுக்கேற்ற மாதிரி கால் பேக் இவெண்ட் 7 பேர் கால் பேக் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கால் பேக் பண்ணக்கூடிய 7 பேருமே 30 நாள் லாகின் பண்ணாமல் இருக்கணும். 30 நாளாக விளையாடாமல் ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய 1-2 பீஸை மட்டும் தான் நம்ம வந்துட்டு கால் பேக் பண்ண முடியும். ஸோ 30 நாள் இல்லை, 17 டேஸ் விளையாடாமல் இருந்தாலே ஓகே, ஒரு 2 weeks, ஒரு 2.5 weeks விளாட்லனாலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கால் பேக் இவெண்ட் பண்ணி நம்ம ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணும், கால் பேக் இவெண்ட்டில் போயிட்டு அந்த வாட்ஸ்அப்னு இருக்கியா, வாட்ஸ்அப்பை தொட்டோம், வாட்ஸ்அப்பை தொட்டோம்னா உள்ள பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தங்களை ஷேர் பண்ணிடுவாங்க, எவனாச்சும் ஒரு டமி பீஸ் இருப்பான் இல்லையா. ஸோ அந்த டமி பீஸுக்கு வந்துட்டு அதாவது என்ன அனுப்பினாலும் அதை ஏன்டா அனுப்புறேன்னு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஸோ அந்த லிங்க்கு அனுப்பினதுக்கப்புறம் என்ன பண்ணால், உங்களுடைய மெயின் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு இதில் கால் பேக் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த லிங்க் அனுப்பின அக்கௌண்ட் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடணும்.
லாக் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அது வெளியே இந்த இந்த ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த லிங்கை தொட்டணும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த லிங்கை தொட்டோன்னா ஒரு குரோம்குள்ளே போகும். அந்த குரோம்குள்ளே போயிட்டு ஜாயின்னு கீழே இருக்கு இல்லையா, ஸோ அந்த அங்கங்கே சுட சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம சுட வேண்டியதில்லை, டேரெக்டாக கீழே ஜாயின்னு இருக்கும். அந்த ஜாயினை கொடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துடும். அங்கே வந்துட்டு 30 நாளாக நீங்கள் லாகின் பண்ணாமல் ஒரு ஐடி வச்சுருப்பீங்களே, அந்த ஐடியில் அதிசயமாக இன்றைக்கி லாகின் பண்ணணும். எப்படியே அந்த லிங்கை தொட்டு குரோம்குள்ளே போய் குரோம் மூலியமாக இதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும்னா, லாகின் பண்ணும்போது உள்ளே போனோன்னே அவன் கேட்பான், இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் வந்துட்டு உன்னை லாகின் பண்ணியிருக்கான், அதாவது உன்னை கால் பேக் பண்ணியிருக்கான், நீ அவனுக்கு கால் பேக் வந்துட்டு ரிவார்ட்ஸ்லாம் உனக்கு கொடுக்குறியாடா அப்படின்னு கேட்பான். ஸோ ஆக்சுவலாக எனக்கு கேட்கல, ஸோ உங்களுக்கு கேட்டாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய பக் போயிட்டுருக்கனால கேட்கல. ஸோ அப்படி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஐடியா போட்டதுக்கப்புறம் சிம்பிளாக முடிச்சு விட்றனால கால் பேக் வந்துட்டு, ஸோ இதுக்கு மேலே டவுட்ஸ்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மக்கா விபிசியில் அப்படியே கவர் பண்ணி விட்ருங்க, ஸோ ஃபயர் இமேஜில் தெரிய தெரிய விட்ருங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும், ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு விட்ருங்க. ஸோ நம்ம சேனலுடைய லோகம் இருக்கும், அந்த லோகோ தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோடைக்கு வீடியோ பார்த்து மிக்க நன்றி, நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர், பை பை.